நான் வரும்போது ஒட்டஞ்சத்திரம் தாண்டிய உடனே ஒரு நல்ல மழை விழுந்து கொண்டிருந்தது. எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் போட்டாலும் அங்கே மழை வரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நல்லவர்கள் கூடினால் மழை வரும், பிஜேபி கூட்டம் போட்டால் மழை வரும். ஆனால் எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு, வர்ற மழை எப்ப வராம போகும்னா திமுகவை பற்றி மேடையில் பேசினால் மழை நின்று விடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால எப்ப தம்பி கனகராஜ் திமுகவை பத்தி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பித்து விட்டது, மழை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப மணி 8:55. நீங்க மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். சரியா ஒரு 9:30 நான் முடிச்சிருவேன். அதனால 9:30 நீங்க கிளம்பலாம். இந்த டீல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இருக்கிறீங்களா? அது வரைக்கும் நீங்க உள்ளூர்காரர் அப்படித்தான் சொல்லுவீங்க. கொடைக்கானல் இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. பழனியில நடக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தா, நீங்க போடுற போட்ட பார்த்தா பழனி முருகன் பிஜேபியில மெம்பரா சேர்ந்து வரோன்னு பயமா இருக்கு. நானும் இந்த கட்சிக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவ்வளவு எழுச்சியாக ஒரு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் எப்போது ஒரு புதிய மாவட்ட தலைவர் வந்தாரோ, எப்போது இதற்கான ஆற்றல் அரசர் கிடைத்தாரோ, சுருக்கமா சொல்றேன், எப்ப என் தம்பி கனகராஜ் தலைவனானோ அப்போதிருந்தே இந்த மாவட்டம் எழுச்சி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் 66 கட்சி மாவட்டங்களில் மிகச்சிறந்த மாவட்டங்களுள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டமும் ஒன்று என்கிறார். ஆனால் அக்கா மீனாதேவ் அவர்களது ஆசைப்படி விருப்பப்படி மிக விரைவில் எப்ப திண்டுக்கல் பாராளுமன்றத்தில் பிஜேபியினுடைய எம்பி அமர்கிறாரோ, ஒருவேளை அந்த எம்பியாக எப்போது கனகராஜே போய் அமர்ந்திருக்கிறாரோ, அப்படி ஒரு நிலை வரும்போது நமது ஆசை விருப்பம் நமது கனவு லட்சியம் எல்லாம் முழுமையாக நிறைவடையும் என்று நம்புகின்றன. ஐயா, நரேந்திர மோடி அவர்களுடைய 9 கால சாதனை, அதே சமயத்தில் விடியல் ஆட்சி விடியாத ஆட்சியினுடைய 2 கால வேதனை, எல்லாவற்றையுமே சேர்த்தான் சொல்லி ஆகணும். இந்த 9 கால சாதனைகள்ல சமீபத்திய சாதனையே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது அமைச்சருக்கு இதயத்தில் அடைப்பிருப்பதே தெரியாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருந்ததை அமலாக்கத்துறை வந்துதான் 3 அடைப்பு இருக்கிறது என்றே கண்டுபிடித்ததுதான் முதல் சாதனை. தமிழக அமைச்சர்களது உடல் நலத்தில் கூட அக்கறை உள்ள அரசாங்கம் ஐயா மோடியினுடைய அரசாங்கம் தான் என்பது தெரிகிறது. மிக விரைவில் எந்தெந்த திமுக காரனுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை அடைப்பு இருக்கின்றத மிக விரைவில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அமலாக்கத்துறை கண்டுபிடிக்க வந்த அடைப்பு வேற, எங்கெங்கெல்லாம் அவன் அடைச்சு வச்சிருக்கான்னு பார்க்க வந்தா இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற அடைப்பு வேற. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி மனிதாபிமான கட்சி, எல்லாருடைய உடல் நலனும் அவர் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கட்சி. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று பழனி முருகனுக்கு முன்னால எந்த சட்டம் யாரும் தப்பிக்க முடியாது. அவர் மதுவிலக்கு அமைச்சராக இருந்தாலும் சரி, உணவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, யாருமே பழனி முருகனுடைய தர்ம தண்டத்தின் முன்னால யாருமே தப்ப முடியாது. தண்டாயுதபாணி கொடுக்கிற தண்டனை சட்டம் கொடுக்கிறவோட தண்டனை விட பெரிதாகத்தான் இருக்கும். யாரும் தப்பிக்க முடியாது, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை தான். நரேந்திர மோடியினுடைய ஆட்சியினுடைய சிறப்பே அதுதான், யாரு தவறு செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள், தயவுதாட்சியமே கிடையாது. பல பேர் சொல்றாங்க எதிர்கட்சி மேல வருமான வரித்துறை ரைடு, பிஜேபி ஆதரவாளர்கள் மேலே நிறைய வருமான வரித்துறை ரைடு நடந்திருக்கு, இடி ரைடு நடந்திருக்கு, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. பிஜேபியினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ இருக்கிறார். இந்த பெரிய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை 10 பைசா கொடுக்காம உங்க தொண்டர்களை இவ்வளவு பேர் உட்கார வைக்க முடியுமான்னு, கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லைன்னா நீ கட்சியவே கலைத்து விட்டு போக வேண்டியது திமுக. கோழினா என்ன குவாட்டர்னா என்னன்னு தெரியாதவன் தான் பாஜக. இவன் இந்த தேசத்தின் மீது உள்ள பற்றினால இந்த கட்சிக்கு வந்திருக்கிறான், தேசத்திற்காக பணியாற்றுகிறான், மிரட்டி பார்க்கிறார்கள், பொய் வழக்கு போடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னால காவல்துறையிலிருந்து எப்படியெல்லாம் கெடுபிடிகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். எல்லா மாவட்டத்திலையும் அந்த மாதிரி கெடுபிடிகள் இருக்கு. போகிற இடங்கள் எல்லாம் கட்சிக்காரன் கொந்தளிச்சு போறான்,
காவல் துறை தீமுக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது, எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாக, அமைச்சர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. நடுநிலைமையோடு இருந்தால் போதும், அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம், நடுநிலையோடு காவல்துறை நடந்து கொண்டால் போதும் என்று சொல்கிறார்கள். காவல்துறை விமர்சனம் பண்றான் பிஜேபிக்கார, நான் அதை எதிர்க்கிறேன். காவல்துறை அப்படியே நடக்க அனுமதித்து விடுங்க. மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி செய்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படட்டும். இன்னும் 2 வருஷம் தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும், அடுத்து 20 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்கும். அப்போ இதே காவல்துறை நமக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அப்போது நாம் சொல்லுவோம், நீங்கள் நியாயமாக நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் நாம் சொல்லுவோமே தவிர பாரபட்சமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தாங்க சக்கரவாணி அமைச்சர், நாளைக்கு என் தம்பி கனகராஜ் அமைச்சருங்க. நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 24 பார்லிமெண்ட்டுக்கு தான் எலெக்ஷன் வருதுன்னு சொல்ல முடியாதுப்பா. இது 2 பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், அவங்க என்ன முடிவை எப்படி தேச நலனுக்காக எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் பேர் அமித்ஷா, ஒருத்தர் பேர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்துடன் சேர்ந்து சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்தாலும் வரலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல். வந்தா திமுகவோட ஆட்டங்காலி. ஏன் பாட்டில் காலி, அதனால ஆட்டங்காலி. நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதனால நாம வேலை செய்யறது பார்லிமெண்ட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த பழனி சட்டமன்றத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருவதற்கு, நமது சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கு நாம் பணியாற்றோம். நமக்கு மிக அதிகமான பணி இருக்கு, பணி சுமை இருக்கு, ஆனாலும் அவ்வளவு பணிகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செய்கிற கூட்டம், அதுக்கு இந்த கூட்டம் தான் சாட்சி. என்னென்ன சாதனைகளை எல்லாம் ஐயா நரேந்திர மோடி செய்திருக்கிறார் என்பதை சொல்லணும்னா, இதே பழனியில ஒரு நாளைக்கு சிவராத்திரி என்னைக்கோ வைகுண்ட ஏகாதசி என்னைக்கோ தான் கூட்டம் போடணும். மாலை ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய கதா காலட்சேபம் மாதிரி ஒரு 12 மணி நேரம் பேசினாதான் கொஞ்சமாவது பேச முடியும். அவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிற அரசாங்கம் ஐயா நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். சிவராத்திரியும் வைகுண்ட ஏகாதசியும் தான் அதுக்கு பொருத்தமான நாள். இந்த திமுக ஆட்சியினால மக்கள் பட்ட துன்பங்களை இன்னல்களை பேச வேண்டும் என்றால் இந்த சிவராத்திரியும் போதாது, வைகுண்ட ஏகாதசியும் போதாது. அவ்வளவு கொடூரமான உச்சத்தில் இந்த தேசத்தினுடைய ஆட்சி மோசமாக மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, செந்தில் பாலாஜி தேர்தல் முடிஞ்ச உடனே பேசினார் ஒரு கூட்டத்தில், அந்த வீடியோ இருக்கு, அது ரொம்ப வைரல் வீடியோ. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும், காலையில 11 மணிக்கு திமுக அமைச்சரவை பொறுப்பேற்ற உடன் 11:05 நீங்க எல்லாம் காவிரியில போய் மண் எடுக்கலாம், மணல் எடுக்கலாம், நீங்க யாருடைய அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை, அத்தனை பேரும் போய் மணல் எடுக்கலாம் சொன்னாரா இல்லையா, கேட்டீங்களா இல்லையா? காவிரி தாய் மன்னிப்பாளா? இன்னைக்கு படுத்திருக்கிறாரு அந்த மருத்துவமனைக்கு பேர் காவிரி. காவிரியில மணல் எடுக்கலாம், அனுமதி வாங்காம மணல் எடுக்கலாம், திமுக காரன் காவிரியை சுரண்டலாம், கொள்ளையடிக்கலாம் சொன்னவரை இன்னைக்கு காவிரி தாய் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, அவருடைய கைதி நம்பர் 1440. அது உண்மையான எனக்கு தெரியாது, உண்மையா? அப்படிதான் சொல்றாங்க, 1440 கூட்டினா 9 வருதுங்கிறாங்க. ஏன் பசிக்கிறீங்க? 1440 ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம், 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், பெருக்கி பார்த்தீங்கன்னா 1440 நிமிடம் வருமா. தமிழக மக்களை 1440 நிமிடமும் குடிக்க வச்ச ஒரு அமைச்சருக்கு 1440 போட்டு விடிய விடிய நாள் பூரா பகல் பூரா குடிக்க வச்சார்ல ஒருத்தர், அவர் கைதி நம்பர். இதெல்லாம் பகவான் கொடுத்தது கர்மா, வினைப்பயன், இது தீர்க்க முடியாது. ஆனாலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். என்ன காரணம்? பிஜேபி மனிதாபிமான உள்ள கட்சி, திமுக மாதிரி காட்டு மிராண்டிகள் கட்சி கிடையாது. எதிரிகளை களத்தில் சந்திப்போம், நேருக்கு நேராக சந்திப்போம், விமர்சனங்களை விமர்சனத்தால் சந்திப்போம், வாதங்களை வாதங்களால வெல்லுவோம். உங்களை மாதிரி போலீஸ் சொல்லி புட்டப் கேஸ் போடுறவங்க பிஜேபி காரங்க எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் நரேந்திர மோடியை விமர்சித்தவர்களை, அவதூறு பேசியவர்களை காவல்துறை மூலமாக பொய் வழக்கு போட்ட வரலாறு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றில் கிடையாது. ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, ஒரு இளம் எம்பி பேசுறான் பாராளுமன்றத்தில், கத்தி கத்தி பேசுறான் நரேந்திர மோடி எதிர்த்து. மோடி அமைதி அப்படியே கண்ணத்துல கை வச்சு பார்த்துட்டே இருக்காரு, ரசிச்சு கேட்டுட்டே இருக்காரு. அவர் தான் திட்டுறான் மோடிய.
சபிக்கிறார் நரேந்திர மோடி பிரதமரை, நீங்க எல்லாம் ஒரு ஆட்சியாளரா, நீங்க எல்லாம் ஒரு பிரதமரா, உங்கள் ஆட்சி காலத்தில் நாடு எப்படி மோசமா போச்சு, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களான்ற அளவுக்கு பேசுறான். பேசிக்கிட்டே இருந்தவனுக்கு தொண்டை கட்டிக்குச்சு, பேச்சு வரல, பொறுமல் வந்துருச்சு. நம்ம ஐயா மோடி என்ன பண்ணார் தெரியுமா? மனுஷன் உடனே எந்திரிச்சு போனார். அவன் முன்னால இருந்த பாட்டில திறந்து தண்ணி குடிடா அப்படின்னு கொடுத்தான். காட்சி இருக்கு வீடியோ, குடி குடிச்சிட்டு திட்டு அப்படின்னு சொன்னார். இதுதாங்க பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. இப்ப திமுக காரன் குடிச்சிட்டு தான் திட்டுறான், அது வேற குடிச்சிட்டு திட்டேன். வடிவேல சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சுட்டு தொடன்னு சொன்ன ஒரு போலீஸ் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற மாதிரி குடிச்சிட்டு திட்டுன்னு சொல்ற மோடிய பிரதமரை பார்த்ததில்லை திமுக. அப்படி குடிச்சிட்டு திட்டு அப்படின்னு சொல்றோம். ஏன் ஜனநாயகத்துல விமர்சனம் வரும், எதிர்கருத்துக்கள் வரும், அது அவதூறு மாதிரியும் தோற்றம் அளிக்கும். எனக்கு முதலமைச்சரை இவ்வளவு பேசிட்டீங்கன்னு இத்தனை பேர் மேல வழக்கு போட்டு ராத்திரில 4 மணிக்கும் மிட் நைட்ல 3 மணிக்கும் 12 மணிக்கும் அரெஸ்ட் பண்றீங்களே, நரேந்திர மோடி அவர்கள் மேல எவ்வளவு அவதூறு, எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் கூட கொடுத்தது இல்லையே பல வழக்குகள்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்களை அவதூறு பேசிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக சட்ட ரீதியான நடவடிக்கையை சந்தித்த ஒரு திமுக காரர்கானா? அப்ப யாருமே நரேந்திர மோடியை பிரதமரை விமர்சிக்கலையா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்ன சொல்கிறோம்? நாங்கள் முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடுகிறோம். திமுக எங்கள் எதிர்கட்சி, எதிர்கட்சி ஆனாலும் சொல்லுகிறோம், 8 கோடி தமிழர்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் 140 கோடி இந்தியர்களுக்கும் நரேந்திர மோடி தான் பிரதமர், திமுக காரனுக்கும் மோடி தான் பிரதமர். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. மோடி யாராவது குறை சொன்னா நரேந்திர மோடின்ற தனி மனிதனை குறை சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க, இல்ல 140 கோடி மக்களின் தலைவனை நீங்கள் குறை சொல்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் பேசணும், விமர்சனம் பண்ணணும். அந்த பொறுப்பு பிஜேபிக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லைங்கிறதா நாங்க சுட்டி காட்ட விரும்புறோம். இந்த நாடு முழுக்க எத்தகைய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். 2014 வரைக்கும் திமுக மத்திய அமைச்சரவையில் இருந்த காலத்துல எல்லாத்திலையும் ஊழல், 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், ஹெலிகாப்டர் பேர ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல், உலகம் எல்லாம் இந்தியாவோட இமேஜ் என்ன, இந்தியாவோட பிம்பம் என்ன, இந்தியாவில எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம், இந்தியாவின் ஆட்சியாளர்களை விலைக்கு வாங்கலாம், அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கலாம். ராத்திரி 12 மணியோ 2 மணியோ 3 மணியோ பெட்டி நிறைய பணத்துடன் போனால் எவன் வீட்டு கதவை தட்டினாலும் திறக்கும். இந்தியாவில எல்லாம் விலைக்கு வாங்கும் சமாச்சாரங்கள், அதுதான் இமேஜ் உலகத்துல. எல்லாம் விலை போவான் இந்தியாவில, ஆட்சியாளர்களை விலைக்கு வாங்கி விட முடியும். அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு இந்தியாவில் இன்கரப்டிபிள் பிரதமர் மோடி மாத்திரமல்ல, அதாவது அமைச்சரவையில் உள்ள எந்த அமைச்சருக்கும் 10 பைசா லஞ்சம் கொடுக்க கூட முடியாது, பேச முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார் பிரதமர். அதனாலதான் இன்னைக்கு பிரதமருக்கு மரியாதை, உலகம் எல்லாம் மரியாதை. அமெரிக்க எம்பிக்கெல்லாம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இனிமே நரேந்திர மோடி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசினா எல்லாம் அந்த உட்கார்ற சேரெல்லாம் முதல்ல எடுத்துட்டு எங்களை நிக்க வச்சிருக்க, நாங்க நின்றுகிட்டே கேட்கிறோம். ஏன்னா உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சு கை தட்டி கால் வலிக்குது எங்களுக்கு, உட்கார்றான் கை தட்டுறான் எந்திரிக்கிறான், எந்திரிக்கிறான் கை தட்டுறான் உட்கார்றான், உட்கார்றான் எந்திரிக்கிறான். அவனுக்கு யோகா டே நேத்தான், நமக்கு தான் 21 டே முடிஞ்சிருச்சு, அவனுக்கு யோகா டே நேத்து. அவ்வளவு தூரம் எழுந்து எழுந்து கை தட்டுறான், 15 முறை எழுந்து எழுந்து கை தட்டுறான், 29 முறை உட்கார்ந்துட்டே கை தட்டுறான். ஏன் இந்தியாவின் செய்தி அப்படி வலிமையான, பாரத நாட்டில் இருந்து உலகத்திற்கு நரேந்திர மோடி கொண்டு சென்றிருக்கிற செய்தி உலக மக்கள் நலனுக்கானது, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே நன்றாக வாழ்வதற்கான செய்தி, அது அமைதிக்கான செய்தி, நாம் எல்லாம் ஒற்றுமையாக கூட்டுறவுடன் வாழ முடியும் என்கிற செய்தி, ஜனநாயகம் தான் இந்த உலகத்தை பாதுகாக்கும் என்கிற செய்தி. ஜனநாயகத்தை போற்றி புகழ்கிறார் நரேந்திர மோடினா என்ன அர்த்தம்? சீனாக்காரன ஜாக்கிரதையா, நாட்டுல ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாரு அர்த்தம். பாகிஸ்தான்ல ஜனநாயகம் என்னைக்கு வேணாலும் காணாம போகும்னு சொல்றாரு அர்த்தம். 140 கோடி மக்களை வைத்துக் கொண்டு தேர்தல் மூலமாக ஆட்சி நடக்க முடியும், அந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிற தலைவன் நாட்டின் தலைவிதியையே மாற்ற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் பிரதமர். நாடாளுமன்றத்தை மாற்றல, சட்டங்களை மாற்றல, அரசமைப்பை மாற்றவில்லை, அதிகாரிகளை மாற்றவில்லை, ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது நாட்டு, எதையும் மாத்தல மோடி, எல்லாத்தையும் மாத்தி காட்டிருக்கிறார்.
இதுதான் நரேந்திர மோடியோட ஸ்பெஷாலிட்டி. ஜம்மு காஷ்மீர்ல 370வது பிரிவுன்னு வச்சிருந்தாங்க. இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுகிற எந்த சட்டமும் காஷ்மீர்ல செல்லாது. மத்திய அரசாங்கம் கூட அங்க ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியாதுங்க காஷ்மீர்ல, தெரிஞ்சுக்கங்க நீங்க. இங்கெல்லாம் பழனிக்கு போங்க, பழனியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். பழனியில ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பிஎஸ்என்எலுக்கு, அது மத்திய அரசுக்கு சொந்தமான இடம். இங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு பழனியில, அது மத்திய அரசுக்கு சொந்தமான இடம். ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல இந்திய ராணுவம் கூட ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியாது. மத்திய அரசுக்குன்னு எந்த எல்லாமே மாநில அரசுக்கு சொந்தம், மத்திய அரசுக்கு இங்க உரிமையே கிடையாது. இந்திய நாடாளுமன்றம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்றது, ராஜபாண்டி பஞ்சாயத்து ராஜ பத்தி இங்க பேசினார்ல, அது ஜம்மு காஷ்மீருக்கு செல்லாது. இடஒதுக்கீடு கிடையாதுங்க ஜம்மு காஷ்மீர்ல. பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இங்க ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை ஜம்மு காஷ்மீர்ல. ஏன்னா அந்த சட்டம் இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றியது, ஜம்மு காஷ்மீருக்கு செல்லாது. அப்படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிற்குள் ஒரு தனிநாடு. அங்கே பயங்கரவாதி தான் இருந்தான். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார், அவர் எடுத்த முதல் முடிவு என்ன? டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர். பயங்கரவாதிகளுடன் இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னார். அதற்கு முன்னால பயங்கரவாத அமைப்போட தலைவரை கைது பண்ணுவாங்க, சும்மா டோக்கன் அரெஸ்ட். அங்கே ஸ்ரீநகர்ல ஜெயில வைக்கிற மாதிரி ஷோ காமிப்பாங்க, ஸ்ரீநகர் குழு 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 இருக்கும் ஜிலு ஜிலுன்னு. அப்புறம் 4 நாள் கழிச்சு வெளியில விட்டுருவாங்க சும்மா அடையாளத்துக்கு. அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆனாரு, டெரரிஸ்ட் தலைவர், பயங்கரவாத இயக்க தலைவரை அங்கே காஷ்மீர்ல கைது பண்றாங்க. ஸ்ரீநகருக்கு ஜெயிலு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறாரு. எங்கே கொண்டு வரணும்? திகார் ஜெயில கொண்டு வந்து வை அப்படின்னா 45 டிகிரி வெயில். ஜம்மு காஷ்மீர்ல இருந்தவன 45 டிகிரி ஜெயில திகார் ஜெயில வச்சா இங்கிருந்து வைகோ கொக்கரிக்கிறாரு, இங்கிருந்து திருமாவளவன் கூக்குறாரு. வாங்கின காசுக்கு கூடுதலா கூக்குறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கூடுதலா கூவாங்க நம்மளால. இடஒதுக்கீட்டு முறை இப்ப அமலுக்கு வந்திருக்கு. ஏன்? 370வது அந்தஸ்தை நீக்கிய காரணத்தினால. இடஒதுக்கீடு இல்லாத ஜம்மு காஷ்மீரை ஆதரிக்கிற திருமாவளவன் இடஒதுக்கீடு வந்திருக்கிற காஷ்மீரை வேண்டாம் என்று சொல்கிறார் என்றார். உங்கள் சமூக நீதியை நாங்கள் சந்தேகிக்கிறோம் மிஸ்டர் திருமாவளவன். பட்டியல் சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு கட்சி திருமாவளவன் கட்சி. இல்ல நீங்க காஷ்மீர்ல 370 ஆதரிச்சிருக்கணும் அந்த சட்டப்பிரிவை நீக்கியத, பட்டியல் சமுதாய மக்களுக்கு சமூக நீதி கிடைப்பதை நீங்கள் ஆதரித்திருக்கணுமா வேண்டாமா? சமூக நீதியை அங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஹிந்தி பட ஷூட்டிங் எல்லாம் ஜம்மு நடக்குது, இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க. இங்க எல்லாம் இங்க இருந்து யாராவது சினிமா கூட எடுத்தாங்க போயிட்டு வாங்க, ஒரு டான்ஸ் கிளின்ஸ் போட்டு வாங்க. ராகுல் காந்தி அங்க போய் ஜம்மு காஷ்மீர் இருந்துகிட்டு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு மோடி துரோகம் செய்து விட்டார்னு காஷ்மீர்ல இருந்துகிட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்ல, அட பைத்தியக்காரா, உங்க அப்பன் காஷ்மீருக்கு போனதில்லை, உன் தாத்தன் காஷ்மீருக்கு போனதில்லை, உன் பாட்டி போனதில்லடா, நீ போய் காஷ்மீர்ல இருந்துகிட்டு மோடியை திட்டுறதுக்கு காரணமே நரேந்திர மோடி 370 நீக்கினது தான். தெரிஞ்சுக்கோ, 370 இருந்திருந்தா நீயே போய் காஷ்மீர்ல பேச முடியாது. ஜோடோ யாத்திரை போ அப்படி பேசுற, கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு தான் போனார் மீனா தேவக்கா, அவங்க ஊர்ல இருந்தா ஜோடோ யாத்திரை நடந்து போனார். அவரா பரிதாபம், எங்க ஊர்ல ஒரு பாட்டி சொல்லிச்சு, பாவம் யாரு பத்த புள்ளியோ தனியா அது பாட்டுக்கு அனாதையா நடந்து போயிட்டு இருக்க. ஏன்னா கன்னியாகுமரி ஆரம்பிக்கிறப்ப கூட்டம் போச்சு, கம்யூனிஸ்ட்காரெல்லாம் கூட போனான். கேரளா பார்டருக்கு போனவனே கம்யூனிஸ்ட்காரன் காண அனுப்பிட்டான், ஏன்னா அங்க காங்கிரஸ் எதிர்கட்சி. இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி. எங்கே? நாகர்கோயில்ல, தக்கலையில, மார்த்தாண்டத்துல, கலியக்காவலையிலாம் கூட்டணி. கலியக்காவலை தாண்டினே கம்யூனிஸ்ட்காரன் ஒரு பீடி குடிப்பான், பீடி குடிச்சவனே காங்கிரஸ் எதிர்கட்சி ஞாபகம் வந்துடும். இந்த காங்கிரஸ் ஒழிச்சிடணும், ராகுல் காந்தியை விட்டு ஓடி போயிட்டான். இந்த வடிவேல் ஒரு சினிமாவில் திரும்பி பார்ப்பார், எங்கடா ஒருத்தரையும் காணாமன்னு. அதுமாதிரி ராகுல் காந்தி திரும்பி பார்த்தா ஒரு கம்யூனிஸ்டையும் காணாம போயிட்டான். ஏன்னா இங்கே இந்த பார்டர் வரைக்கும் தாங்க உங்களுக்கு ஆதரவு, கலியக்காவில் பார்டரை தாண்டிட்டா நாங்கள் எதிர்ப்புங்க அப்படிங்க. இப்படி ஒரு கேவலமாக ஒரு கம்யூனிஸ்ட். கோயம்புத்தூரில் ஆதரவு, பாலக்காட்டில் எதிர்ப்பு, மார்த்தாண்டத்தில் ஆதரவு, திருவனந்தபுரத்தில் எதிர்ப்பு. இப்படி அவர் போய் காஷ்மீர்ல போய் பேசிட்டு இருக்கிறார். அயோத்தியில ராமர், எனக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, இந்த தேரடியில பேசும்போது எனக்கு பழைய நினைவுகள் வருது. நான் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் RSS மாவட்ட செயலாளராக பணியாற்றியிருக்கிறேன். 88 டாக்டர் ஜி நூற்றாண்டு விழால இருந்து 95-94 வரைக்கும் பணியாற்றியிருக்கிறேன். அப்போது என்ன மரியாதைக்குரிய சங்கச்சாலைக்கு என்ன அம்பி என்ன நான் எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சிருக்கிற பகுதி இது. இதே தேரடியில, இதே பெரியநாயகி அம்மன் கோயில் வாசல்ல, இங்க ராத்திரி 10-11 வரைக்கும் RSS ஷாக்கா நான் நடத்தியிருக்கேன். இங்க மாச கணக்குல இப்படி RSS ஷாக்கா இந்த தேரடியில் நடத்திருக்கேன்.
அப்பதான் இந்த ராமஜென்ம பூமி இயக்கம் உச்சத்தில் இருந்த காலகட்டம். இதே பழனியிலிருந்து ராமசிலா பூஜை நடத்தி செங்கலை பூஜையில் வைத்து நாங்கள் அயோத்திக்கு அனுப்பி வைத்த பெருமை இந்த பழனி நகருக்கு உண்டு. இன்னைக்கு அயோத்தியில மகத்தான பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் எழுகிறது என்றால் இந்த பழனியிலிருந்தும் செங்கல் பூஜை செய்து போயப்பட்டது. அப்போது செங்கல், இப்போது செங்கோல். எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை இருக்கு. 400 வருஷமா இருந்த பிரச்சனை, ராமர் ஆலயமா பாபர் மசூதியா அப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க, வழக்கு போச்சு. காங்கிரஸ் அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கை இழுத்தடித்து கொண்டே வந்தது. நாம் என்ன சொன்னோம், இது 2 மதங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லை, இது இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் ராமரா பாபரா என்பதா அந்த நாட்டினுடைய பிரச்சனை. இந்த தேசத்தின் தலைவன் யார், இந்த தேசத்தின் கதாநாயகன் யார், இந்த தேசத்தின் வழிபடும் தெய்வம் யார், இந்த தேசத்தின் அவதார புருஷன் யார், ஸ்ரீராமன் என்பதுதான் நமது வாதம். பாபர் இல்ல, பாபர் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து படையெடுத்து வந்த வெளிநாட்டு மன்னன், எதிரியவன். இது மதம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை, தேசியம் சம்பந்தமான பிரச்சனை என்று சொன்னோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு 2 சமூகத்தினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சுமூகமான தீர்ப்பளிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் சங்கராந்தி அன்னைக்கு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்பு. இந்த தேரடியில் நின்று கொண்டு செங்கல் பூஜை செய்ததின் விளைவு அயோத்தியில ராமராலயத்தை கட்டி முடித்திருக்கிறார் நரேந்திர மோடி. 400 ஆண்டு காலம் செய்ய முடியாத சாதனையை 9 ஆண்டு கால ஆட்சியில நரேந்திர மோடி செய்திருக்கிறார். சாதனை இல்லையா? அதெல்லாம் நாம ஒரு பக்கம் அரிசி கொடுத்தார், பருப்பு கொடுத்தார், ஊசி